கற்பஸ்வாமி
கிருஷ்ணவரி பெண்ணாகி பார்வதி பெண் ஒடியாளுக்கும் சிவபுரம் நடத்தும் போது ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் பண்டார வடிவத்திலே வந்து இந்த பார்வதி எரிந்த மாலை பண்டாரங்கடத்தில் விழுந்த போது அந்த பார்வதியை திருப்பூட்டி அழைத்து வந்து பள்ளி இறையில இருக்கும் போது பகவான் பார்வதி அழைத்து கைலாசம் செல்ல நம்மளை ஏமாற்றின பகவானை எரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சிவபெருமானை எரிப்பதற்கு வேள்வி வளர்க்கிறார். அந்த வேள்வியில் என்னை அமர்த்துவதற்கு அதாவது மூன்றடி உயரத்தில் ஒரு பாலகனை பிரிவு செய்தார். அந்த பாலகன் வந்து தர்கராசன் தலையெடுத்து வேலுவிலை போட, நார்காவள்ளி தலையெடுத்து வேலுவிலை போட, இப்படி வேலுவிலை போட்ட இருபேருக்கும் முன்பிறவி மனிதர் குலம், இந்த பிறவி தெய்வ குலம். தெய்வ குலமா எப்படி பிறக்காங்க? கரிஷமாடன் என்று வேறு கொடுத்து, அந்த கரிஷமாடனானவர் கரிஷல் மாடன் என்று வேறு கொடுத்து, அந்த கரிஷல் மாடனானவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? இந்த கர்சல் ஒரு மாடசுவாமி. சரி, அப்படி இருக்கும் போது என்ன நடக்கு தெரியுமா? அதே நாட்டிலேயோ நல்ல நாடே நல்ல நாடே, நாட்டிலேயோ நல்ல நாடே நல்ல நாடே, மாவடர்கள் புகழும் நாடே புகழும் நாடே, ஓடம்மாள பொழியும் நாடே பொழியும் நாடே, குளிர்ந்த தண்டல் வீசும் விலகு
வாசல் குடியிருப்பு தன்மதியில மாடு கட்டி போரடித்தால் வாழ ஆடு சந்தல் என்று, யானை கட்டி போரடித்தால் எப்ப வந்து சேரும் என்று சொல்லி சொல்லி சேனை கட்டி போரடித்திருக்கிறாங்க. அறுபது வருஷத்துக்கு முன்னால சரி அப்பா எல்லாம் ஆச்சரியமா இருக்கக்கூடியது. அந்த மாதிரி நவீன மிஷின் கிடையாது, வயக்காட்டுல விலங்காட்டுல நஞ்ச புஞ்சியில வேலை பார்க்கறதுக்கு எல்லாமே கை வேலை தான், கை வேலையான பார்த்தது. ஆமா சரி, அந்த கை வேலை பார்க்கக்கூடிய ஊர் தான் நம்ம கரிசல் குடியிருப்பு திருநகரம். அதான கேட்டேன், இந்த கரிசல் குடியிருப்பு நகரத்துல சரி யாரு ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரு? அதாவது ஆச்சியப்ப தேவர். ஆச்சியப்ப தேவரும் புதிய தேவரும் சரி மனைவி மக்களோடு எப்படி ஆண்டு வாடா தெரியுமா? அப்படியே மன்னவன மனைவியோ மா மனைவியோ மா மன்னவன மனைவியோ மா நல்ல
ஒரு அரங்கு விடு நெல் இருக்கும், இன்னொரு அரங்கு மட்டும் சோளம் இருக்கும். இருக்கும் கேப்ப வெண்டங்கா, கத்திரிக்காய், சீனரிக்கா, முருங்கைக்கா. அந்த காலம் வந்து பாருங்க, ஆமணக்கு நிறைய போடுவாங்க. ஆமணக்குல இருந்து எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெய் எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. அது மட்டுமல்ல, நம்ம விவசாயத்துல சிறந்த ஊர் என்று சொன்னா நம்ம கரிசல் குடியிருப்பு ஊர் தான். கரிசல் குடியிருப்புல நம்ம தாத்தா ரெண்டு பேருமே சீரோடும் சிறப்போட ஆண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி ஆண்டு வரும்போது பாருங்க, அவங்க அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி பெரிய பண்ணையார விட இருந்ததுன்னு சொன்னா வேட்டைக்கு செல்வது வழக்கம். வேட்டைக்கா? ஆமா. என்ன வேட்டையா? எல்லா வேட்டைக்கும் போவாங்க. நரி வேட்டை, வேட்டைனா மான் வேட்டை, முயல் வேட்டை. ஆள் அழகா இருந்தா பொண்ணையும் தூட்டி வந்துருவாங்க. எப்படி துப்பாக்கி உண்டா? ஆமா, வாழ்ந்தவர்கள் சில கோடி, பெண்ணால் அழிந்தவர்கள் பல கோடி. நீங்க தான் இருக்கீங்கன்னு சொன்னா, ஆளு வயசான மாதிரி தான் இருக்காரு. சரி, இவர் கண்ணுக்கு முன்ன அழகான பொண்ணு இருந்தா உங்களுக்கு தன்னால வாயில வாணி வடியும். எப்படி அழகா இருக்கா அப்படிங்கறது வாய் வாயில வாணியா வடியும். சரி ஐயா, என்ன என்ன ஆச்சு? அடுத்தது வரையலாம். வாங்க வாங்க வாங்க, வேற ஐயா வாங்க ஐயா. விட்டுட்டு போன தம்பி அப்படி இருக்கும் போது என்ன, நம்ம தாத்தா ரெண்டு பேருமே ஆண்டு வரும் பொழுது இந்த கரிசல் குடியிருப்பு ஊர்ல யாரு வீட்டுல இல்லாத பொருள் எல்லாம் அங்க இருக்கும். ஆமா, பால் இருக்கும், வெட்டருவா இருக்கும், வீச்சருவா இருக்கும். அருவான்னு சொன்னா ஐயனார் ஊத்து அருவா, எப்படி பெரிய அருவலா வச்சிருப்பாங்க. சொல்லாத தாழ போடுங்க. அந்த நேரத்துல இருந்து ஐயனார் ஊத்து அருவான்னு சொன்னா என்ன, நீட்டம் அங்க இருந்து ஒரு கொத்து கொத்து நான் தலை துண்டா கிளம்பணும். எப்பா அவ்வளவு பெரிய அருவா? அதானே கேட்டேன். ஆமா, அது மட்டுமில்ல, குத்து கம்பு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சரி, காட்டு பண்ணி ஓடுச்சுனா ஒச்சே இருக்கு. அதானே கேட்டேன், ஓட முடியாது. ஒரு இருக்கு இருக்கு தூக்கிடுவாங்கல்ல. ஆமா, அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட போய் தான் அந்த வரைக்கும் நம்ம தாத்தா வரலாம் நல்லா தெம்பா இருக்காங்க. தாத்தா இருக்காவளா? எனக்கு பாருங்க, நான் அஞ்சு இட்லி சாப்பிட்டேன், குறுக்கெல்லாம் வரைக்கும். ஏன்னா அப்படி ஒரு சாப்பாடு நம்ம சாப்பாடு. ஆமா, அந்த காலத்து சாப்பாடு சோளம் கேப்ப இந்த மாதிரி சாப்பாடு. அதானே சோள Thank you.
என்னெல்லாம் கொண்டு வராரு? தேங்காய், பழம், பத்தி. அந்த காலத்துல பாருங்க, இப்ப நம்ம அரிசி வச்சு சாமி கும்பிடுதோம். நிற நாளைக்கு நெல் வந்து நம்ம தேட முடியாதுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் பச்சை அரிசி வச்சு கும்பிடுதோம். அப்ப அந்த காலத்துல நாளில உள்ளுப்பாங்க, இல்லைன்னா மரக்கால வைப்பாங்க. ஒரு மரக்கா, பெரிய மரக்காட்டு வைப்பாங்க. ஆமா, தடி மரக்கா, தடி மரக்கா இல்ல, பெரிய மரக்கானா அஞ்சு பக்கம் நெல் பிடிக்கும். அதான் அவ்வளவு பெரிய மரக்கா. அதுக்கு முன்ன ஒரு மரக்கா இருந்தது. என்ன மரக்கா? அது பணத்தூர் தண்டி இருக்கும். உனக்கு தெரியாது, இவருக்கு நல்ல கொழு குடலை வந்து குடலை சுத்தி கொழுப்பு இருக்கு. ஏம்மா அந்த மரக்காட்டு தான் வைப்பாங்க. பனை மரத்துல உங்க ஆத்தா வீட்டுல இருந்ததோ? அதுக்கு பிறகுதான் ஊசி மரக்காட்டு வச்சாங்க. அதுக்கு பிறகுதான் நாளில வச்சாங்க. அதுக்கு பிறகுதான் பக்கால வச்சாங்க. சந்தனம், குங்குமம், தலவாள இலை அத்தனையும் கொண்டு வந்து ஈசான நிலைய பார்த்து, ஈசான மூலைய பார்த்து தலவாள இலையை விரித்து, அங்க தலவாள இலை விரித்தார் பாருங்க. அம்மா சாரட்டனு குறைஞ்சிட்டு. அம்மாடி என்ன என்ன காரணமா தெரியலையா? சாரட்டனு கிழிஞ்ச உடனே அவர் நினைச்சாரு, இலை தர வந்து தந்தரையா இல்ல, சரி மேடு பல்லவமா இருக்கு, சரி அதனால இலை வந்து கிழிஞ்சிடுது. ஓ இருக்கலாம் அப்படி என்று சொல்லி சரணத்தையும் பாராமல் ஆவையா அழகு பிள்ள நாடாரானவ. என்னம்மா என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன அழகு பிள்ள நாடாராவ கேதண்டே ஆகம் பழக்கத்துக்கு சென்றதையா
தூங்குறாரு. ஆமா, சாப்பிட்டு இழைப்பாரு. ஆமா, அப்படி சாப்பிட்டு இழைப்பாரு. சரி அம்மா, மனைவி என்ன, நம்ம ஐயா தேவர ஐயாட்ட போய் கேட்டேன். சரி, அந்த ராஜமன்ன நீ எவ்வளவு நாள்லாம் குத்தகைக்கு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்க முத முத நாள் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, கல்லு எல்லா பானையிலுமே நல்லா இறங்கிக்கிட்டு இருக்கு. நல்ல கல்லா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு போனா ஒரு அஞ்சாறு குடத்துல ஊத்திட்டு நம்ம சுத்து பத்துல உள்ள ஊர்களுக்கெல்லாம் கொண்டுட்டு போனோம். சரி அப்படின்னு சொல்லி மனைவியும் கணவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம கல்லையே வரம் பார்க்கணும். அதனால கோழி கூட எந்திரிச்சு நமக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிரு. சரி, சாப்பாடுன்னா நெல்லு சோறு கிடையாது, சோளச்சோறு. சோளச்சோறு, சோளச்சோறு தான் அப்பா முக்கியமா சாப்பிடுவாங்க. சரி, அது வேகணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆமா, ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சா தான் அந்த சோறை வேக வைக்க முடியும். சரி, அதனால சீக்கிரமா எந்திரிச்சு சோளச்சோறு பொங்கி வச்சிருமா, கஞ்சிய குடிச்சிட்டு நான் மேக்க போகணும்னு அவரு சொல்லிட்டாரு. சரி சரிங்கன்னு அந்த அம்மா சொல்லி வீட்டுல சோளச்சோறு கேப்ப கறியெல்லாம் கிண்டி வச்சிருக்கா. அப்படியே காலம் வீட்டுக்காரங்க கொடுத்து விடணும்னு. அம்மா அதிகாலை எந்திரிச்சு கஞ்சிய குடிச்சிட்டு எங்க வராரு, நேரங்க வந்தாச்சு, குழந்தை வப்புக்கு வந்தாச்சு. சரி, அந்த நேரத்துலதான் பாருங்க, சரி சாம நேரத்துல ஐயா யார் இந்த ஈசன் இறங்குதாரு. கர்சல் மாடன், கர்சல் மாடன், கர்சல் மாடன். ஆமா, சரி சரியா 12 மணிக்கு கீழே இறங்கி ஒவ்வொரு மரத்தையும் மேல பாக்காரு. எப்போ மரத்தை? ஏன்னா அங்க இருந்து பானை முட்டி கீழே விழுந்துகிட்டு இருக்கு. கல்லு, கல் நிறைஞ்சிடுது. ஆமா, கீழே முட்டி விழும்போது கல்லு நல்ல மனமா இருக்கு. கீழே விழுவ கல்லு மனம் இருக்குல்ல. ஆமா, கம்பு கம்பு கம்னு அடிக்கும்ல. இந்த கர்சல் மாடன் பார்த்தாரு. சரி, அப்படி கைட்டு பிடிச்சு இப்படி குடிச்சு பார்த்தாரு பாருங்க. நாக்குக்கு நல்லா சூப்பரா சுவையா இருக்கு. அழகான கல்லு, நல்ல அமிர்தமா இருக்கு. ஆமா ஆமா. அப்ப நம்ம இங்க இருந்து குடிக்கிறதோட மேல போய் குடிச்சா எப்படி இருக்கும்? இதை விட நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, கர்சல் மாடன் நேரம் அந்த மரத்துல ஏறினாரு. மேல போனாரு, பணம் முந்த எடுத்தாரு, கடகடான்னு குடிக்காரு. ஒவ்வொரு மரமா குடிச்சிட்டாரு. இருக்க மரத்தெல்லாம் குடிச்சிருப்பாரு. 1000 மரம், 2000 மரம் இருக்கும். அதுல ஒரு மரத்துலதான் சில இடம் மரங்கள்ல குறுத்திருக்கும், சில மரத்துல குறுத்திருக்காது. சரி, குறுத்திருக்க மரத்துலதான் குருத்தச்சிவி மண்மானையை கட்டி விட்டுருப்பாங்க. ஆமா, பானை எந்த மரத்துல எல்லாம் இருக்கும் அந்த மரத்துல எல்லாம் ஏறி கல்ல புறம் குடிச்சிட்டாரு இந்த கரிசல் மாடை. ஏ, ஒரு பணம் இல்லாம குடிச்சிட்டாரு. ஆமா, அதான கேட்டேன். அப்படி குடிச்சிட்டு சரி போய் ஆயா போய் பனை மரத்துல தூங்கியாச்சு. கொழுவு இருக்கிறே பனை மரம் தான். உண்ட வயசு அந்த விவரம் தெரியாம அங்க வந்து கல்லு கட்டி இறக்கினா இறக்க முடியுமா? முடியாதுல்ல. கஷமான கிட்ட தப்பிக்க முடியுமா ஐயா? முடியாது, முடியாது. கரிசல் மாடை என்ன பொல்லாத தெய்வமா இருந்தாலும் சரி யாரையுமே துன்புறுத்தாம இருக்கிறார். அதான கேட்டேன். இதுல 1000 பேர் போறவர்கள் உண்டு, வாடவர்கள் உண்டு. சரி, யாரு கண்ணுக்குமே அவர் தென்படல. தென்பட மாட்டாரு. தென்பட மாட்டா, தென்பட்டா மக்கள் பயந்துருவாங்க. மக்கள் வந்து பயந்துட்டாங்கன்னா யாருமே இந்த இடத்துக்கு வர முடியாம போயிரும். சரி, பணங்களை மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதான கேட்டேன். அவருக்கு வயிறு பசிச்சா கல் இருக்கு. கல்ல குடிச்சிட்டு போயிடலாம்னு தூங்கலாம். அவன் மக்களையா துன்புறுத்தணும் அந்த எண்ணம் அவருக்கு இல்ல. சரி, கல்ல குடிச்சிட்டு போய் பனை மரத்துல போய் தங்கின உடனே என்ன நடக்கு தெரியுமா? மறுநாள் காலையில போறே என்று அவர் சொல்லி விட்டு விட்டு
இந்த பனந்தோப்புல வந்து ஒவ்வொரு மரத்துல ஏறி பார்த்தாரு. சரி, பானையில கல்ல காணும் காணுமே. அவர் என்ன ஆற என்ன மெல்லாம் என்னதான் மனமதியில யாரோ ஒரு பையன் குடிச்சிட்டு போயிட்டானே. எந்த பையன்? நம்ம பையன் தான். உங்க வீட்டு பையனா? கரசமானே. கரசல் மாடனா வந்து குடிச்சிருக்காரு, அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாதுல்ல. பெரிய எப்படி கரசல் மாடம் சொல்லி யாரு குடிச்சாங்களே, எவரு குடிச்சாங்களோ மாயமா இருக்கு. கல்லர் வரவில்லை, கடுவாபுலி வரவில்லை, பேய் வரவில்லை, பிசாசு வரவில்லை, முனி வரவில்லை. ஆமா, மாந்த தெய்வங்கள் வரவில்லை. ஆமா, மாநில மக்கள் வரவே இல்லையே. நம்மளுடைய பணங்கள்ல குடித்தது யாரு என்று தெரியாமல் இந்த அழகு பிள்ளை நாடாரானவர் இதை செய்கிறார் தெரியுமா? என்னார எண்ணம் என்னார எண்ணம் என்னவாரான் சிந்தைய சரி செய்ய வேணும் என்று சொல்லி. ஆமா, இந்த அழகு பிள்ளை நாடாரானவர் என்னம்மா மறுநாள் வேற குர்த்த சீவி சரி அதுல மண்மாலைய கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஐயோ பாவம். ஆமா, அவருக்கு ஒரே வேலையா போச்சு. ஆமா, ஒரு சீவி சீவி கல்ல இறக்கி வைக்க இந்த கரசல் மாடம் சாப்பிட்டு சாப்பிட்டு போவ அத கண்டும் பிடிக்க முடியல. இல்லன்னா ஒரு மந்திரவாதிய பார்த்தாது யாரு என்னன்னு கேட்கலாம். அதுவும் இருக்கலாம இருக்காரு. மந்திரவாதி அப்பமெல்லாம் கிடையாதுல்ல ஐயா. அப்ப மந்திரவாதி கிடையாதோ? ஆமா, துட்டு கொடுத்தா வரும். மறுநாள் அப்படி பானையை கட்டி விட்டு சரி ஊருக்கு போயிட்டு அதே மாதிரி மறுநாள் காலையில வந்து பார்த்தாரு. சரி, ஒரு பானையில ஒரு சொட்டு கல் இல்ல. அப்ப ஒண்ணு பேய் இப்படி வந்துருல வரல? அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, சரி எட்டு நாளா குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அம்மாடி யாரே? ஐயா கரிசல் மாட சுவாமி. ஐயப்பா, அவரு அழுவாது. மனமேதிலே கவலை கொண்டு மன வருத்தம் தானே கொண்டு கொண்டு ஐயா இந்த நாடாரானவர் என்ன எங்க வருகிறார் தெரியுமா? என்ன ஐயா கரிசல் நல்ல ஊருக்கு நல்ல தேவரே நல்ல தேவரே சொல்ல வேண்டும் அவர் மனதில் என்ன நல்ல ஊரு வந்து மோடி பாண்டியாரேட பணந்தோ தலைக்கு தான் எடுத்து ஒரு நாளையில கட்டிவிட்டு சீவிட்டு சென்று விட்டு நாளை காலையில ஆனைகளை பார்த்த போது காலையில கல்ல காணும் கல்வரங்க வரவே இல்லை. கல்வரங்க நாளைக்கு வராது. சரி, ஒருவேளை இன்னைக்கு தான் வந்து குடிச்சிட்டு போயிருக்கு. சரி, நாளை
ரெண்டு பணம் இறக்கிருக்காரு, மறுநாளும் கள்ள வாங்கல. அதுக்கு மறுநாள் சரி போனாலும் போட்டோம், ஒரு நாலு பணையில இறக்கிருக்காரு, அந்த கள்ளையும் காங்கல. அப்பா இது என்ன விவரமோ தெரியலையா ஐயா. கடுவாபுளி வரவே இல்லை, கல்வரங்க வரவே இல்லை. ஆமா, உங்களுடைய பணம் தோப்புல ஒரு நாளில எட்டையோட எட்டு நாள் ஆச்சு. சரி, கல்ல காணும் ஐயா. ஒரு நாள் கூட நான் கல்ல ஒத்த ரூபாய்க்கு கூட விக்கல. ஆமா, யாரு வந்து கேட்டாலும் கல் இல்லாம போகுது. இது என்னன்னு தெரியலையே சுவாமி. ஆமா, அப்படி என்று சொன்ன போது, சரி ஐயா, நடர் ஐயா, நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு நாள் முழிக்க முடியாம அங்க பாருங்க உறக்கத்தை பாருங்க நேரம் மணி 12 ஆயிட்டல்ல வாய்க்குள்ள கொசு பேட்டி வெளியே வருது அப்படியே உறக்கம் ஒரு கோயில் கூடனா வரிய குடுத்துட்டு போன வருஷம் நான் நேத்தி கிடமா ஐயா கஜமான ஐயா, அடுத்த வருஷம் நாங்க வில்லு பக்கம் வருவோம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? வில்லுக்காரங்க வில்லு பொடிக்கட்டும். நாங்க போயான வடக்காரிக்கு இருந்து காலை நீட்டி தூங்கிக்கிட்டு இருப்போம். நான் நேத்தி கிடம். அப்படியாக இருக்கும் போது அந்த வேலையிடம் பணங்கள்ல குடித்ததுனால எட்டோட எட்டு நாள் ஆச்சு. எட்டாவது நாளையில ஒளிந்து இருந்து பார்க்கும் போது இந்த ஐயா கஷமாட சுவாமி பனைமரத்துல ஏறி கல்ல குடித்து கொண்டு வரும் பொழுது, சரி இவர் ஒளிந்து இருந்த மரத்துக்கு வந்தாரு. மேல ஏறி குடிச்சிட்டு கீழே இறங்கும் போது இந்த ஐயா யாரு, கீழே இறங்கின உடனே காலவுல ஒரே போட போட்டார் பாருங்க. காலில யாரு வந்து வெட்டினாலும் யாரு நம்ம சும்மா இருப்போமா? கர்ஷமாடனுக்கு கோபம் வந்து ஒற்றையே போட போட்டாரு. அவனை போட்டாரு, அடித்த அடி தாங்க முடியாமல் அவநேரம் போல அவரை ஊருக்கு சென்றுட்டாரு, இளத்தூருக்கு போயிட்டாரு. சரி, மறுநாள் காலை இவன வந்து நம்ம தாத்தா என்ன ஆச்சி தேவர்ட்டையும் புதிய தேவர்ட்டையும் சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வரம் சொல்லிட்டு வீட்டுக்கு போனவர் தான். சரி, அன்னைக்கே காய்ச்சல் வந்து அடிக்கு யாருக்கு அவருக்கு அடித்த அடியில நாடாருக்கு காய்ச்சல் மூணு நாளாவ தொடங்கி அது எட்டு நாளா மாறி அண்ணன் தண்ணி அறிய முடியாம எட்டாவது நாளையில அவர் மாண்டு முடிந்து போனாரு. அங்க போய் துக்க விசாரித்து அண்ணன் தம்பி இருவேர்கள் வந்து அந்த வீட்டுல வந்து சந்தேகத்தினால தூங்கும் போது நம்ம ஐயா அவன கரசல்மாட சரி நம்ம ஆட்சித்தேவர் கனவலே தோன்றி தோன்றி ஐயாவே ஆட்சித்தேவரே என்ன அண்ணன் தம்பி ரெண்டு பேர்களும் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து வேட்டைக்கு சென்று வந்தீர்கள் அல்லவா? அந்த மேல கோட்டை வாசலுக்கு வந்த போது நீங்க மானு கொன்று கீழ் முகமாக திரும்பும் போது அந்த மாட்டு வண்டியில் பின்னால வந்து இந்த பனைமரத்துல நான் குழுவிருந்து எட்டு நாள் ஆச்சு. உங்களுடைய வம்சமும் என்னால மாண்டு போன நாராவுடைய வம்சமும் எனக்கு முன்னால அவருக்கு ஒரு நிலையத்தை போட்டு ரெண்டு வம்சங்களும் எல்லாத்துக்கும் மூத்தவர் தான் ராமச்சந்திர தேவர் தாத்தா. சரி, அவர் வகையார அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து வருஷ வருஷம் நிலையத்தை கொடுத்து கோயில் கட்டி கும்பிட்டு வணங்கி வர வேண்டும் என்று ஐயா அவர் கேட்ட போது அதன்படி இந்த பனந்தோப்புல கீழ் முகமாக கோவில் கட்டி வைத்து ஐயா தேவர் வம்சமும் நாடாருடைய வம்சமும் வளையடி வாழையடி வாழையாக கோவில் கட்டி வைத்து கும்பிட்டு வணங்கி வருகிறார்கள். ஐயா ஐயாவான கரிசமாட சொல்லமா எங்க ஐயாவான கருசமா
குலத்தேல பிறந்தம்மாவா, ஏ தாயான பேச்சி அம்மா, கோலக்காரி சாலக்காரி கோவால நங்கையம்மா, அம்மா முட்டை போல மொழியலகா, தங்க கூடாதே போல் வல்லலகா, அஞ்சே சாட